நியூஸ் டே நேயர்களுக்கு வணக்கம். இங்கே நடக்கிறது வந்து மாநாடா இல்லை திருவிழாவான்னு யோசிக்கிற அளவுக்கு பெரிய அளவில் மக்கள் வந்து இங்கே கூடியிருக்கிறாங்க. நாங்கள் எங்கள் டீம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இங்கே வந்தப்போ வெளியில் வந்தோம். அதுக்கப்புறமா திரும்ப உள்ளே போகவே முடியலை. அவ்வளோ ஒரு கூட்டம், இவ்வளவு நேரம் நாங்கள் இங்கே மலைச்சு போய் எப்படி உள்ளே போகிறதுன்னு தெரியாமல் மலைச்சு போய் நாங்கள் அப்படியே நின்றுட்டோம். நாங்கள் மலைச்சு போனது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. இப்போ நம்ம மதுரையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா சித்திரை திருவிழா ஜல்லிக்கட்டுன்னு மக்கள் இங்கே ஒன்றா கூடுறதும் கொண்டாடுறதும் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட மதுரை மாநகரமே இன்றைக்கி இந்த கூட்டத்தை பார்த்து அப்படியே ஸ்தம்பித்து போய் தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா லட்சக்கணக்கான தொண்டர்கள் இங்கே வந்து கூடியிருக்காங்க. ஆனால் இதுவரையிலும் வந்து பார்த்திங்கன்னா எந்த சலசலப்புமே கிடையாது. ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோடு அவ்வளவு வந்து ஒழுங்காக வந்து போகிறாங்க வராங்க, அவ்வளவு நீட்டாக நடந்துகிட்ருக்கு. இதுதான் அண்ணாதிமுக அப்படின்றதுக்கு இது வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குது. வாங்க இப்போ மெதுவாக நம்ம வந்து இந்த கூட்டத்துக்குள்ளே உள்ளே போய் என்னென்ன சிறப்பம்சங்களை பண்ணியிருக்காங்க, இந்த பிரம்மாண்டமான மாநாடு இந்த மக்கள் வெள்ளத்தில் எவ்வளவு பிரம்மாண்டமாக இன்னும் பிரம்மாண்டமாக மாறியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மாநாடு வீர வரலாற்றினுடைய ஒரு எழுச்சி மாநாடு. அனைத்து இந்திய நாட்டோட முன்னேற்றம் ஆரம்பிக்கப்பட்ட போது தொடங்கப்பட்ட போது டாக்டர் புரட்சித் அவர்கள் மதுரை மாநகரிலே இப்பேற்பட்ட ஒரு சிறப்பான ஒரு மாநாடு நடத்தினார். அதற்கு பின்பு மாண்புமிகு புரட்சித் அம்மா அவர்கள் இதே மாநாடு நடத்தி ஒரு சரித்திரத்திலே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கினார். புரட்சித் அம்மா பிறகு முன்னாள் முதலமைச்சரும் கழகத்தினுடைய நிரந்தர பூசமான அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வீர வரலாற்றின் பொன் விழாவாக இந்த எழுச்சிமிக்க மாநாடு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே 40 நமது என்ற குறிக்கோளோடு வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் 234 தொகுதிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வெற்றி பெறும் என்ற ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தக்கூடிய மாநாடாக இந்த மாநாடு திகழ்கிறது. புரட்சித் தலைவருக்கு அப்பால் அருமையண்ணன் எடப்பாடி அவர்கள் இந்த கழகத்தை கட்டி காத்து இந்த எழுச்சிமிகு மாநாடை சிறப்பாக நடத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெருமை சேர்த்துள்ளார் என்பதை பணியொன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று நமது மதுரை மாவட்டத்தில் வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்குது. நமது கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அம்மாவின் அடுத்த தலைமுறையாக உருவெடுத்து வந்து கொண்டிருக்கிறார். இந்த மாநாடு நம்ம வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் 40-40 வெற்றி பெறுவோம் என்று அம்மாவின் ஆதரவுடனும் எடப்பாடியின் தலைவர் ஆதரவுடன் நமது கழக தலைவர் எடப்பாடி அவர்கள் தலைமையில் இந்த வருங்க பாராளுமன்ற தேர்தலில் 40-40 வெற்றி பெறும் என்று உறுதி கொடுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நமது கழகத்தின் தலைவர் இன்று சிறப்பான முறையில் ஆட்சி செய்துகிறார். நான் எதிர்கட்சியாக உள்ள திமுகவின் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் நம்ம நீட் பிரச்சனை ப்ளஸ் வந்து விலைவாசி உயர்வு அனைத்தும் இப்போ தமிழ்நாட்டில் விலைவாசி உயர்வை அதிகரித்து போகின்றது. ஆனால் மக்கள் ஆதரவு எப்பொழுதும் எடப்பாடி மட்டுமே என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏன்னா இந்த மாநாட்டு திடலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளுக்கோஸ் வாகனம் அப்படின்ற ஒன்று வந்து நீங்கள் வச்சிருக்கிறீங்க. இது என்ன மாதிரி பிளானிங்கில் எப்படி போய்கிட்டு இருக்கணும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போது அண்ணன் எங்கள் மாவட்ட கழக செயலாளர் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சிட்லப்பாக்க ராஜேந்திரன் அவர் தலைமையில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதை நாங்கள் இதுக்கு முன்னாடி 2-3 தடவை மீட்டிங் வரும்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயில் அதிகமாக இருந்தது. அப்போ தான் அண்ணனுக்கு ஒரு ஐடியா பண்ணிவிட்டு இந்த மாதிரி வர்றவங்களுக்கு குளுக்கோஸும் கொடுத்தா நல்லாயிருக்கும், நம்ம மாவட்ட மாநாடு நிர்வாகம் ஃபுல்லாக தண்ணி பந்தெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாலும் குளுக்கோஸும் கொடுத்தா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும்னு சொல்லிட்டு அண்ணன் விருப்பப்பட்டாங்க. அதன் பேரில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 வேன் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். 2000 லிட்டரு மொத்தம் 6000 லிட்டரு ரெடி பண்ணியிருக்கோம். அதில் 4000 லிட்டர் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு குளுக்கோஸும் ஒரு 2000 லிட்டர் வந்து லெமன் ஃப்ளேவர் குளுக்கோஸும் கொடுத்து இப்போ நம்ம கழக தொண்டர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கோம். அது பார்த்திங்கன்னா தோராயமாக ஒரு 34,000-35,000 பேர் குடிக்கலாம் இந்த குளுக்கோஸு. இப்போ குடிச்சிட்டு இருக்காங்க, ஆல்மோஸ்ட் காலியாக போகுது. இப்போ காலியாச்சுன்னா திரும்பவும் நாங்கள் திருப்பி ரீஃபில் பண்ணி அடுத்த ரவுண்ட் எடுத்து வர மாதிரி பிளானில் இருக்கோம். இப்போ தான் மாவட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு போனாங்க இங்கே. அதுக்கடுத்து வேறு சரி, ஆனால் இதை வந்து எந்த அளவுக்கு நான் வந்து தொண்டர்கள் வந்து ரொம்ப விருப்பப்படுறாங்க, இதை வந்து அவங்க எவ்வளோ தூரம் வந்து உங்கள்கிட்ட பயன்படுத்திட்டு இருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் கேமரா அங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். அவ்வளோ தொண்டர்கள் வந்து குடிச்சிட்டே இருக்காங்க, எங்களால் பிடிச்சி கொடுக்க முடியல, அவ்வளோ வேகமாக நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம். அவ்வளோ வேகமாக வர்ற ஏன்னா வெயில் நல்ல வெயில் அடிக்குது.
அதனால எல்லா தொண்டரும் மகிழ்ச்சியா பண்றாங்க. நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா எடுத்தீங்கன்னு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த தொண்டர்கள் வந்து எந்த விதத்திலையும் கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இங்க இருக்க எல்லா ஏற்பாடுகளுமே பண்ணியிருக்காங்க. அந்த வகையில நீங்களும் அது மாதிரியான ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க லட்சக்கணக்கான பேர் வந்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மாநாட்டை மொத்தமா பார்க்க போகும்போது நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க? ஒரு அடிமட்ட தொண்டனா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல, இதுக்கு முன்னாடி எங்க நம்ம கழக மாநாடுகள்லாம் நிறைய பார்த்துருக்கேன் நான், நிறைய கலந்துருக்கோம், நிறைய வேலையும் செஞ்சிருக்கோம். ஆனால் இந்த மாநாடு வந்து இது எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு தெரியல. அந்த மாநாடு கூட எல்லா மாநாடு நம்ம பண்ண மாநாடு, எதிர்கட்சி அவங்க பண்ண மாநாடு, எல்லாத்தை விட இது ரொம்ப பெரிய லெவல் பிரம்மாண்டம். இது வந்து இது சொல்லி வார்த்தையால் விளக்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது நம்ம மாநாடு.